Hello watchers, welcome back to Mr. Steven Tamil channel. பொதுவாக எல்லா நாட்டிலையும் தண்ணீரை சேமிக்க டேம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதனால் அந்தந்த நாட்டு மக்கள் பல விதத்தில் பயனடைந்து வருவாங்க. ஆனால் சீனாவில் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அந்த நாட்டில் இருக்கும் டேம்னால பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இறந்தும் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இப்போ செம வைரலாக பேசப்படும் த்ரீ காட்ஜஸ் டேமை பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உலகத்தின் பார்வையிலிருந்து த்ரீ காட்ஜஸ் டேமை பற்றின சீனா மறைத்த பல உண்மைகள் மர்மங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி வாங்க, லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய டேமான த்ரீ காட்ஜஸ் டேம் சைனாவின் யாங்ஸி நதியில் இருக்குது. இந்த டேம் ஸ்பெசிஃபிக்காக யாங்ஸி நதியில் கட்ட முக்கிய காரணம், யாங்ஸி நதி சைனாவிலேயே மிகப்பெரிய நதி, உலகளவில் பார்த்தோம்னா மூணாவது பெரிய நதி. இந்த நதி டேங்குலா மவுண்டன்ஸில் தொடங்கி கிழக்கு சீன கடல் வரை சுமார் 6300 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. இதில் நைல் நதியை விட 350 கிலோமீட்டர் தான் சின்னது. சீனாவின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பொருளாதாரத்தில் யாங்ஸி நதியின் பங்கும் இருக்குது. ஏன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இந்த யாங்ஸி நதி வாட்டர் இரிகேஷன், வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இண்டஸ்ட்ரி அண்ட் வாருக்காக அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டுச்சு. ரொம்ப ரொம்ப செழிப்பான இந்த யாங்ஸி நதி சீனாவின் மொத்த ஜிடிபியில் 20% உற்பத்தி செய்யுது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் யாங்ஸி நதியில் ஆண்டுதோறும் பெரிய அளவில் வெள்ளம் வரும். இதுவரைக்கும் அந்த நதியில் 6000 அதிகமான வெள்ளங்கள் ஏற்பட்டிருக்கு. இதனால் லட்சக்கணக்கான மக்கள் இறந்திருக்காங்க. 1931 யாங்ஸி நதியில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. அதனால் 4,00,000 அதிகமான மக்கள் இறந்திருக்காங்க. 20,00,000 அதிகமான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வேற இடங்களுக்கு மாற்றப்பட்டாங்க. இது சீன வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய பேரழிவு. இந்த அளவுக்கு பெரிய நஷ்டம் சீனா சந்தித்த பிறகுதான் யாங்ஸி நதியில் மிகப்பெரிய ஒரு அணையை கட்ட திட்டமிட்டாங்க. இந்த அணையின் முதற்கட்ட வேலையாக இந்த நதிக்கு பக்கத்தில் வாழும் சுமார் 16,00,000 பேர் வலுக்கட்டாயமாக வேற இடங்களுக்கு இடம் மாற்றப்பட்டாங்க. த்ரீ காட்ஜஸ் டேமின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் 1994 டிசம்பர் 14 ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த டேமின் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 594 லென்த், 2.3 கிலோமீட்டர் அண்ட் த்ரீ காட்ஜஸ் டேமோட டோட்டல் கெப்பாசிட்டி 31 மில்லியன் ஏக்கர் ஃபீட். இந்த டேம் கட்ட எவ்வளோ ஒர்க்கர்ஸ் வேலை செஞ்சாங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 பேர். த்ரீ காட்ஜஸ் டேம் கட்டி முடிக்க மொத்தம் 20 ஆச்சு. அண்ட் இந்த டேம் கட்டி முடிக்க மொத்தம் ஆன செலவு $31 பில்லியன். அது மட்டும் இல்லாமல் இந்த டேம் கட்ட 510,000 டன் இரும்பும் 280,00,000 கியூபிக் மீட்டர் கான்கிரீட் பயன்படுத்தப்பட்டுச்சு. த்ரீ காட்ஜஸ் டேம் கட்ட யூஸ் பண்ணப்பட்ட இரும்பை வச்சு பாரிஸில் இருக்கும் ஈஃபில் டவர் மாதிரி கிட்டத்தட்ட 63 டவரை கட்ட முடியுமாம். அடேங்கப்பா, அவ்வளோ இரும்பா இந்த டேமை கட்ட யூஸ் பண்ணாங்க, கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் ஆச்சரியம் தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப மோசமான செயல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த்ரீ காட்ஜஸ் டேமை கட்ட மக்களோட நிலத்தையும் விவசாய நிலங்களையும் வலுக்கட்டாயமாக பறிக்கப்பட்டது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா 100,000 ஏக்கர் விவசாய நிலங்களையும் 150,000 ஏக்கர் நிலத்தையும் இந்த டேம் மூழ்கடிச்சிருக்கு. இந்த த்ரீ காட்ஜஸ் டேம் கட்டினதுக்கு பிறகு யாங்ஸி நதியின் நீரோட்டம் படிப்படியாக குறைய தொடங்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டேம் 1,00,000 டன் பிளாஸ்டிக் குப்பைகளை கடலை கலக்காமல் தடுத்துருக்குன்னு சீன அரசு பதிவு பண்ணுறாங்க. எல்லாத்தையும் விட த்ரீ காட்ஜஸ் டேம் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல அவ்வளோ தண்ணீரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால பூமியோட சுத்தும் வேகம் 0.0 மில்லி செகண்ட் குறைவதாக சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அது எப்படிடா ஒரு டேம்னால பூமியோட சுத்தும் வேகம் குறையும்னு நீங்கள் கேட்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியோட மாஸ் ஆக்சிஸ்க்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா பூமி ஃபாஸ்ட்டாக சுத்தும். இதுவே பூமியோட மாஸ் ஆக்சிஸை விட்டு கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா பூமியோட ரொட்டேஷன் ஸ்பீட் கண்டிப்பாக குறையும். இந்த இடத்துல தண்ணி தான் பூமியோட மாஸ். உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். பொதுவாக ஸ்கேட்டிங் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க சுற்றும்போது அவங்களோட கையை பக்கத்தில் வச்சுருந்தாங்கன்னா அவங்க ஃபாஸ்ட்டாக சுற்றுவாங்க. அதுவே அவங்க கையை தூரமாக ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஸ்லோவாக சுற்றுவாங்க. இங்கே அவங்க பாடி தான் ஆக்சிஸ் அண்ட் அவங்களோட கை தான் மாஸ். 2009 கட்டி முடிக்கப்பட்ட த்ரீ காட்ஜஸ் டேம் தான் உலகத்திலேயே அதிக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற பிளேஸ். 1,85,000 கோடி மெகாவாட் எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. மொத்த சீனாவுக்கும் தேவைப்படுற மின்சாரத்தில் அதை விட 10 அதிகமான மின்சாரத்தை இந்த டேமில் உற்பத்தி செய்கிறாங்க. பா, கேட்கவே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குல்ல. இந்த பவர்லாம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் மூலமாக தான் உற்பத்தி செய்யப்படுது. இதற்காக 32 ராட்சத ஜெனரேட்டர்ஸ் இந்த டேமில் பயன்படுத்தப்படுதாம். இந்த அளவுக்கு அதிக அளவில் எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி செய்யும் காரணத்தால் தான் எல்லா கிராமங்களிலும் மின்சார சேவையை குறைந்த விலைக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த டேமில் இருக்கும் ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
த்ரீ காஜஸ் டேம் கட்டுறதுக்கு முன்னாடி யாங்ஸி நதியில் நீர்வழி கப்பல் போக்குவரத்து நடந்துட்டு இருந்துச்சு. இந்த போக்குவரத்து தடைபடக்கூடாதுன்னு அந்த நதியில் பயணம் செய்யும் கப்பல்களை அணைக்கு அந்த பக்கம் கொண்டு போக லிப்ட் வசதி இருக்கு. இந்த லிப்ட் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஷிப் லிப்ட். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் த்ரீ காஜஸ் டேம்னால மிகப்பெரிய அழிவு ஏற்படும்னு பல வல்லுநர்களும் விஞ்ஞானிகளும் இந்த டேம் கட்டுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சீனாவில் இருக்கிற நிலைமையை பார்த்தோம்னா அவங்க சொல்கிற மாதிரி மிகப்பெரிய அழிவு ஏற்படுமோனு நிறைய சீன மக்களுக்கு அச்சுறுத்தலை தந்துட்டுருக்கு. ஏன்னா கடந்த ஒரு மாதமாக சீனாவில் பலத்த மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதனால் யாங்ஸி நதி மற்றும் பல சீன நதிகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கு. அதனால் சில சிறிய அணைகள் உடைந்ததாக நம்ம கேள்விப்பட்டோம். இதனால் த்ரீ காஜஸ் டேம்லையும் வழக்கமான அளவை விட நீர் மட்டம் அதிகரித்து வருவதாக பத்திரிகையாளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. மேலும் அதிக அளவில் தண்ணீர் அடித்து கொண்டு வரதுனால இந்த அணையின் சில இடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டிருக்காம். அதனால் தான் இந்த த்ரீ காஜஸ் டேம் உடைய அதிக வாய்ப்புகள் இருப்பதாக எல்லாராலையும் பேசப்படுது. மேலும் வரும் நாட்களில் மழை நீடிக்கும்னு அந்த நாட்டு வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. என்னதான் நடக்கும்னு பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஏன்னா யாருனாலையும் எக்ஸாக்டாக என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாம் அவன் செயல். ஒரு பக்கம் சீனா அந்த த்ரீ காஜஸ் டேமின் பிரம்மாண்டத்துக்காகவே பெருமைப்பட்டுட்டே இருந்தாங்க. ஆனால் உலகத்தின் பார்வையிலிருந்து பல உண்மைகளை மறைத்ததாக பலராலும் நம்பப்படுது. இன்னும் பலர் இந்த த்ரீ காஜஸ் டேமில் பல மர்மங்கள் இருப்பதாக சொல்கிறாங்க. த்ரீ காஜஸ் டேமை பற்றின சில உண்மைகளை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த டேம் கட்ட மொத்தம் $31 பில்லியன் ஆனதாக அதிகாரப்பூர்வமாக சீன அரசு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் மொத்தம் $37 பில்லியன் செலவானதாக இன்னொரு குழுவை சேர்ந்த நபர்கள் சொல்கிறாங்க. அடுத்தது இந்த டேம் மொத்தம் 13 சிட்டிஸ், 140 டவுன்ஸ் அண்ட் 1600 villages மூழ்கடிச்சிருக்கு என்ற உண்மையை சீன அரசு முழுசாக மறைச்சிருக்கு. மூன்றாவதாக இந்த த்ரீ காஜஸ் டேம் உலகின் மிகப்பெரிய டேமான ஹூவர் டேமை விட 11 மடங்கு அதிகமான பவரை உற்பத்தி செய்யுதாம். அடுத்ததாக பல வருஷங்களாக ஏற்பட்ட பலத்த வெள்ளத்தினால இந்த டேமின் பல பகுதியில் விரிசல்கள் ஏற்பட்டிருக்காம். ஆனால் சீனா இதை வெளியில் காமிக்காம அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். மேலும் இந்த டேமில் ஏற்படும் வெள்ளத்தினால பல மில்லியன் மக்கள் இறந்துருக்காங்க. ஆனால் சீன அரசு இதுவரை சரியான எண்ணிக்கையை வெளியிட்டதே இல்லையாம். அடுத்ததாக பல நிலச்சரிவுகள் அந்த யாங்ஸி நதியில் ஏற்பட்டதுனால அந்த நதி நீர் ரொம்ப கலங்களாக மாறி வருதாம். அது மட்டும் இல்லாமல் பல நாட்களுக்கு அந்த தண்ணீரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால பாசி மற்றும் கிருமிகளும் சேர்றதுனால அந்த தண்ணீரின் சுகாதாரம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்படுவதாக பல சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய உண்மைகளை சொல்லிட்டே போகலாம். ஓகே வாட்சஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு எதனா ஃபீட்பேக் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்துட்ருக்கு. மீண்டும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை வாட்சஸ்.